Hi students, in the video, we will exercise 3.15 இருக்கிற first sum பார்க்கலாம். ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% தள்ளுபடியை அறிவிக்கிறது. குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக. மேலும் வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க. குறித்த விலையானது ரூபாய் 2500 எனில் தள்ளுபடியை காண்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் நீங்கள் ரீட் பண்ணால் உங்களுக்கு புரியும், இல்லை என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கிறத நான் சொல்லிடுறேன். சரியா? குறித்த விலை அப்படிங்கிறது மார்க்டு ப்ரைஸ். இப்போ மார்க்டு ப்ரைஸ்னால் என்னென்னா, இப்போ இந்த ஆடியோ ஆஃபர்லாம் வருது இல்லையா, அந்த டைமில் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸோட விலையை எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு ப்ரைஸ் எழுதியிருக்கும். அந்த ப்ரைஸ் வந்து நார்மலான செல்லிங் ப்ரைஸ் கிடையாது, டிஸ்கவுண்ட்டையும் அதில் சேர்த்து எழுதியிருப்பாங்க. செல்லிங் ப்ரைஸ் அதோட டிஸ்கவுண்ட்டையும் சேர்த்து மார்க் பண்ணியிருப்பாங்க, அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். புரியுதா? அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் என்னென்ன இருக்குது? விற்ற விலை, விற்கும் விலையும் தள்ளுபடி, ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது தான் மார்க்கெட் ப்ரைஸ். சரியா? அப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸில் தான் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து தருவாங்க, செல்லிங் ப்ரைஸில் தரமாட்டாங்க, அப்போ அவங்களுக்கு லாஸ் ஆகிடும். புரியுதா? அதனால் ஸோ குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் தான் நம்ம வந்து எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் எடுத்து கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வாங்குகிற ட்ரெஸ்ஸோட விலை 1000னா 50% டிஸ்கவுண்ட்னா இதை பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட், ரைட்டா? ஸோ அப்போ 500 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும், மீதி எவ்வளோனா 500 ரூபீஸ் நீங்கள் கொடுத்தா போதும். சரியா? ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் நான் வந்து எக்ஸ் ஆக்சஸில் எடுத்துக்கிறேன், அதாவது குறித்த விலை. தென் டிஸ்கவுண்ட்டை இல்லைனா தள்ளுபடியோ ஒய் ஆக்சஸில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சஸில் என்ன வேல்யூஸ் வருங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 3000 something இருக்குது, அப்போ 1000 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1000 ரூபீஸ் மார்க்கெட் ப்ரைஸாக இருந்தால் நம்ம பார்த்தோம், அதில் 50% தான் இதோட பாதி விலை. ஸோ 1000 பாதி விலை எவ்வளோ வரும்? 500. இதே உங்களோட ட்ரெஸ்ஸோட காஸ்ட் வந்து 2000 இருக்குது அப்படின்னா அதில் பாதி 1000. இதே 3000 இருந்ததுன்னா 1500, ரைட்டா? தென் 4000 இருந்தால் 2000. சரியா? இப்போ 1000 × 2, 1000 × 3, 1000 × 4, அதே தான் இங்கேயும் 1500 × 2, 1500 × 3, 1500 × 4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேப்லர் காலம் ஃபார்ம் பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் உடனே என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து இன்க்ரீஸ் ஆகுதான் பாருங்கள், இதோட வேல்யூ வந்து அதிகரிக்குது. மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ அதிகரிக்கும் போது டிஸ்கவுண்ட்டோட வேல்யூவும் அதிகரிக்குது பாருங்கள். அப்போ இது வந்து என்ன மாறுபாடுனா, நேர் மாறுபாடு இல்லைனா டைரக்ட் வேரியேஷன் நம்ம சொல்லலாம், ரைட்டா? ஆஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ், தெர்ஃபோர் இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். எக்ஸ் அதிகரிக்க ஒய்யும் அதிகரிக்கிறது, எனவே இது ஒரு நேர் மாறுபாடு. ஓகே? நேர் மாறுபாடோட ஃபார்முலா என்ன? Y ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ், மறந்துடக்கூடாது. ஓகேவா? இதே வந்து எதிர் மாறுபாடுனா XY ஈக்குவல் டு கே, எக்ஸையும் ஒய்யும் பெருக்கிக்கணும், அதுதான் அது ஈஸி. எதிர் மாறுபாடு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து Y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கே இன்டூ எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போது நம்ம கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா? அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ், அதான ஃபார்முலா. இங்கே பாருங்கள், கேயோட வேல்யூனா இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வந்துடும். ஒய் பை எக்ஸ் தானே கே கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ஒய்ங்கிறது 500 × x 1000. அப்போது நான் 0, 2 0 × 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். 1 5 = 5, 2 5 = 10. அப்போ கேயோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு? 1/2. ஸோ கேயோட வேல்யூ 1/2. ஓகேவா? இருக்கட்டும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தள்ளுபடி 3250 கொடுத்துட்டாங்க, குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ தள்ளுபடிங்கிறது டிஸ்கவுண்ட் தானே. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 3250 கொடுத்துட்டு
குறித்த விலை, அதாவது மார்க் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் குறித்த விலைன்னு இப்படி எழுதிக்கோங்க. ஸோ அப்போது இது வந்து ருபீஸில் இருக்குது டிஸ்கவுண்ட். தள்ளுபடி வந்து 3,250. தள்ளுபடியை நம்ம எந்த அச்சில் எடுத்திருக்கோம்? ஒய் அச்சில் தான் எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சஸில் தான் நம்ம தள்ளுபடி எடுத்திருக்கோம். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. அப்போது ஒய் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு இது தானே தெரியும். இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஒய்ங்கிறது 3,250, விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு எக்ஸ். கேங்கிறது 1/2 இன்ட்டு எக்ஸுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/2 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3,250 எழுதலாமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3,250 இன்ட்டு 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 0, 0. 5 2s are 10, 0 balance 1, 2 2s are 4 plus 1 5, 3 2s are 6. இதோட 2 மடங்கு. அப்படி தானே பார்த்தோம். ஸோ அப்போது எக்ஸ் வந்து 6,500, அதாவது குறித்த விலை 6,500 இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை எவ்வளோ கொடுப்பாங்க? தள்ளுபடி போக அப்படின்னா 3,250 கொடுப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறித்த விலையானது 2,500 எனில் தள்ளுபடியை காண்க. ஸோ குறித்த விலை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 2,500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? தள்ளுபடி. ஓகே, தட் இஸ் டிஸ்கவுண்ட். என்ன, அதாவது ரூபாயில் தான் இதையும் கண்டுபிடிக்கணும், சரியா? அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ குறித்த விலையை நம்ம எக்ஸ் ஆக்சஸில் எடுத்திருக்கோம், அதனால் இது வந்து 2,500. அப்போ தள்ளுபடி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ தள்ளுபடியை நம்ம ஒய் ஆக்சஸில் எடுத்திருக்கோம். இப்போது ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? கேஎக்ஸ் தானே. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது 1/2 இன்ட்டு எக்ஸுங்கிறது 2,500. ஸோ இதில் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,250. 2,500 நீங்கள் ரெண்டால் வகுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், சரியா? ஸோ அப்போ 1,250 உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதை கிராஃபில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், பட் இப்படி கண்டுபிடிச்சி வச்சுட்டா ஆன்சர் கரெக்டாக வருதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வரும், சரியா? இப்போது எக்ஸ் ஆக்சஸில் வந்து நான் வந்து எப்படி அளவு திட்டத்தை பிளான் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2,250, 2,500 இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? ஸோ 500, 250 வர்றதுனால நான் 500, 500 தான் எடுத்துக்க போகிறேன். இங்கே வந்து 1,000, 2,000 இருக்குது, ஆனால் நான் வந்து எக்ஸ் அச்சில் அளவு திட்டத்தில் 1 சென்டிமீட்டரை 500 எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ 500. அதே போல் டிஸ்கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 500, 1,000, 1,500, 2,000, 500 தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதையும் நான் 500 தான் எடுத்துக்க போகிறேன், சரியா? அப்போ எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 500 எடுத்துக்கிறேன். அதுபோல் ஒய் அச்சிலையும் 1 சென்டிமீட்டரை 500 டிஃப்ரென்ஸில் தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எக்ஸ் அச்சில் பார்த்தீங்கன்னா குறித்த விலை, அதாவது மார்க் ப்ரைஸ் எடுத்திருக்கேன், ரூபாய், அதாவது ருபீஸில் பாருங்கள், 500, 1,000, 1,500, 2,000, 2,500, 500, 500 இன்க்ரீஸ் பண்ணி இங்கே 7,000 வரைக்கும் எவ்வளோ வருதோ அதை எழுதிக்கிட்டேன். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 500 டிஃப்ரென்ஸில் நான் 6,000 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இங்கே வந்து அந்த டேப்லா காலத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன், அதை நம்ம பிளாட் பண்ணலாம். இப்போ 1,000 500 கொடுத்துருக்காங்களா? ஸோ 1,000 இங்கே இருக்குது, 500 இங்கே இருக்குது. ஸோ இதுதான் 1,000, 500. ஓகே, தென் 2,000, 1,000. ஸோ 2,000 இங்கே இருக்குது, 1,000 பார்த்திங்கன்னா இங்கே. ஸோ இது வந்து 2,000, 1,000. அடுத்தது 3,000, 1,500. ஸோ 3,000 இங்கே இருக்குது, 1,500 இங்கே. ஓகே, அடுத்தது 4,000, 2,000. ஸோ 4,000 இங்கே இருக்கா, 2,000 இங்கே. ஓகே, ஸோ இது ரெண்டும் நாம் தான் கண்டுபிடிக்கணும். அது வந்து சம்மா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பட் ஸ்டில் இதை வந்து நம்ம கிராஃபில் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாமா? ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் பக்கத்தில் பாயிண்ட்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைன் வந்து அந்த பாயிண்ட் வழியாக க்ராஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. ஆனால் பென்சிலை வச்சு பண்ணுங்கள், பென்னை வச்சு பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு தெரியணும் டார்க்காக அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பெனில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், சரியா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன, டிஸ்கவுண்ட் 3,250 இருக்கும்போது மார்க் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் தள்ளுபடி நம்ம இங்கே தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3,000 இருக்கா, இங்கே 3,500 இருக்கா, அதுக்கு நடுவில் ஒரு கோடு போதான், ஒரு பாயிண்ட்டு, அதுதான் 3,250. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3,250 இருந்து நம்ம கரெக்டாக இப்படி ஒரு லைன் போடுறோம்.
ஓகேவா? எது வரைக்கும்? இந்த லைன் போகுதில்ல, இது வரைக்கும். இது இங்கே மீட் பண்ணுதா? ஸோ அப்போ 3250லேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், புரியுதா? ஸோ அதுலேருந்து இப்படி ஒரு லைன் போயிட்டு திருப்பி அது கரெக்டாக எக்ஸ் ஆக்சஸில் எங்கே மீட் ஆகுதோ அங்கே கொண்டு வந்து முடிக்கணும். இப்படி வரணும். ஓகே, அப்போ 3250 இருந்ததுன்னா தள்ளுபடி, அதோட குறித்த விலை எவ்வளோ? 6500 ரூபா. பார்த்தோம்ல சம்மலை? ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், குறித்த விலை 2500 இருந்ததுன்னா தள்ளுபடி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குறித்த விலைங்கிறது நம்ம எக்ஸ்எச்சில் எடுத்துருக்கோம், 2500 இங்கே இருக்குது, சரியா? ஸோ இதிலேருந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போடுறோம். ஸோ 2500 தானே இந்த லைன் போகுது, அதனால் இப்படி ஆரோ மார்க் போட்டுக்கணும். போட்டுட்டு அது ஒய் ஆக்சஸில் எங்கே போய் மீட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கேருந்து ஒரு லைன் இப்படி போடணும், ஓகேவா? ஸோ இது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000-1500 நடுவில் 1250, ஓகேவா? ஸோ 1250 பார்த்தோமா? அப்போ 2500 அதோட மார்க்கெட் ப்ரைஸாக இருந்தால் 1250 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுபோல் 6500 உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸாக இருந்தால் 3250 டிஸ்கவுண்ட் கிடைக்கும், சரியா? ஸோ அவ்வளோதான், தச்சா.